இந்த 8 வருஷமா எனக்கு வந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியாச்சு நிறைய த்ரெட் அதெல்லாம் பார்த்தாச்சு பாது என்னோட என்னையும் கொலை பண்ற அளவுக்கு ஒரு கொலை முயற்சிகள்லாம் இருக்கு அப்படினா அதுக்கு டிஎம்கே பின்னணி காரணமா இருக்கும் அப்படி நான் சந்தேகப்படுறேன் இன்னொன்னு என் கணவரோட தற்கொலைக்கு ஷாஹித் பல்வான்ற தொழிலதிபர் ஸ்டாலினும் மீட் பண்ணதை இவர் வாக்கு மூலமாக சிபிஐயில் கொடுத்துருக்காங்க அதனால வந்த ப்ரெஷரும் காரணம் இப்போ அதே இது நானும் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு இதில் தான் எனக்கும் கொலை மிரட்டல் இதெல்லாம் வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்காக நான் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு நிறைய பொய் கேஸ் போடுறது நிறைய கம்ப்ளைண்ட் வேணும்னே கொடுக்கறது என் பொய் கேஸ் கொடுத்து என் தம்பியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க நிறைய அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய கொடுமை பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்கு எல்லாமே வந்து டிஎம்கேயில் இருக்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு நான் நினைக்கிறேன் அப்படி அதனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஏன்னா நானும் என் குழந்தைங்களுக்கெல்லாம் 8 வயசும் 11 வயசுமாக தான் இருக்காங்க எங்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கும் எங்களையும் சூசைட் பண்ணிக்க வச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி 2016லேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் கிட்ட ரெண்டாயிரத்தி 2016லேயே நான் வந்து இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லி நான் கமிஷனரை பார்த்து புகார் பண்ணி அவர் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க போலீஸ் பாரா வந்தாங்க அதெல்லாம் நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இவங்களே வந்து ஒரு மென்டலி அரஸ்ட் பண்ண போறாங்க அரஸ்ட் பண்றாங்க அது யாருன்னு தெரியல இல்லை அந்த மாதிரி மிரட் அதை இந்த இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கு என்னோட குழந்தைகள் என் குடும்ப சூழ்நிலை அது தொடர்ந்து ஒரு ஒரு பதட்டத்திலேயே வச்சிருந்தாங்க இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்லேயும் சொல்லியிருக்கேன் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் கமிஷனர் கிட்ட பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் கல் அடிச்சாங்க நாளைக்கு மர்மன் வந்து டேரக்டாக வந்து தாக்க போகிறாங்க இன்னைக்கு வந்து என் லைஃபுக்கு ஒரு திட்டம் இருக்காமல் இருக்கு பாதுகாப்பு தரணும் என்னுடைய இதுக்கு வந்து நம்ம என் கணவர் இறந்து போனதுக்கு நியாயம் வேணும் அதை வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்க இறந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் வர்றதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு ஏன்னா அப்போ என் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு 3 வயசு இன்னொரு குழந்தைக்கு 1 வயசு அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தப்போ அதுலேருந்து நான் வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை அது இது அப்படின்ட்டு விசாரிக்க வேண்டியவங்களை விட்டுட்டு எங்களை தான் ரொம்ப கொடுமை பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதுலேயே எனக்கு கொஞ்சம் மனரீதியாகவும் நான் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எனக்கு சரியானபடி நியாயம் கிடைக்கவே இல்லை என்னோட சொந்த கம்பெனி நானும் என் ஹஸ்பண்டும் ஆரம்பித்த கம்பெனி க்ரீன்ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆனால் அதை வந்து மினிஸ்டரோட ஆளுங்க அந்த கம்பெனி நல்லா இருக்கிறத பார்த்து தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி உள்ளவே வந்தாங்க ஆனால் என்கிட்ட இருந்து அவங்க அந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டாங்க
அதே நான் போராடி தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட நினைவு நாளுக்கு நான் கொடுத்த ஒரு விளம்பரம் கூடா நட்பு கேடாய முடியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னையும் ஒரு குலவெறியோடு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இப்படியே போயிட்டு இருந்தால் நானும் என் குழந்தைங்களும் நாங்களும் தற்கொலை பண்ணிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நேற்று நான் போய் ஜனாதிபதி அவங்கள பார்த்து மனு கொடுத்துருந்தேன். அவர் 15-20 நிமிஷம் ரொம்ப கருணையோடு நடந்துக்கிட்டாங்க. பொறுமையாக உட்காந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒன்றும் நீங்கள் இதுக்காக பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி உங்களை சந்திக்கணும்னு நான் வெளில வந்தேன். காவல்துறை ஆணையர் அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவரோட பாதுகாப்பு அவங்க இதில்லைன்னா இவ்வளோ நாள் நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது, நாங்கள் என்றைக்கோ செத்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். சொன்ன ஒரு விஷயம் எனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருந்திருக்கணும். இந்த எலெக்ஷன் டைம்ல நான் அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவரை ஞாபகப்படுத்துறதோ அதை அவங்க விரும்பல, அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னு எனக்கு இப்பவும் தெரியாது, அவங்களோட ஃபேஸ் தெரியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவரோட பின்புலம் பத்தி தான் நான் சொன்னேன். எங்களுக்கு வேற யாரும் எதிரிகள் யாரும் கிடையாது. தற்கொலை கொலை இல்லை, அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்தது. அவர் வந்து ஸ்டாலின் அவர்களும் ஷாகித் பல்வா அவர்களும் சந்திச்சதை அவர் சிபிஐல சொல்லியிருக்காரு, அதனால் அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. இதை அவர் சிபிஐயில் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரே சாட்சி இவர் மட்டும் தானே. இல்லை என்னோட அட்வொகேட்ஸ் ரெடி பண்ணாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் மார்ச் 16 நான் கொடுத்த நினைவு நாளுக்கு நான் கமிஷனரை பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க எனக்கு பாதுகாப்பு ஏற்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன். பல வருஷமாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. மேடம், உங்கள் கணவர் வந்து ராசாவோட ஒரு நட்போட இருந்திருக்கேன், இறந்த பிறகு உங்களை வந்து சந்திச்சு ஆறுதல் கூறியிருக்காரா ராசா? இல்லை. நான் எல்லா வருஷமுமே கொடுத்துருக்கேனே, அது என்னோட ஆதங்கம். என்னோட என் கணவர் இறந்துட்டாருன்றது என்னோட வேதனை எனக்கு தெரியும், அதோட ஆதங்கத்துக்கு தான் நான் அப்படி கொடுத்தேன். அதுக்கு நான் யாருக்கும் பதில் சொல்லணுன்றது கிடையாது இல்லைங்களா? இல்லை மேடம், இப்போ இறந்த உடனே திமுக தலைமையிடமும் அப்போ வந்து அப்போ அந்த கட்சியுடைய பொருளாளர் அந்த ஸ்டாலின் கேள்வி வந்து ரொம்ப போய் முறையிட்டு இல்லை 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 அவங்க வந்து உங்களை பார்த்து இல்லை இல்லை முதலமைச்சரை நான் கூட சீக்கிரம் சந்திச்சு பேசுவோம், அதை பத்தி கேட்போம். இவர் கொடுத்த ஒரு சாட்சியத்தோட அந்தோட அழுத்தம் தான் இவர் தற்கொலைக்கு காரணம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு வந்து திரும்ப அந்த கேஸை திரும்ப எடுக்கணும், அது விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்னா அடுத்த லெவல் இருக்க ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவர் சந்திக்கிறதுக்கு யாரும் அவர் மட்டுமே. இப்ப
ஒரு பாதுகாப்புக்காக தான் நான் அவரை போய் சந்திச்சேன். டூ ஜி வழக்கை பற்றி திரும்பவும் மறுவிசாரணை பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் என் ஹஸ்பண்டோட டெத்தோட என்கொயரி நடந்தது இல்லைங்களா, அதுக்கு திரும்பவும் விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கிறது அவர் தானே பவர்ல இருக்க. அது என்ன கேட்டீங்க புரியல. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஷாகித் பல்வாவை சந்திச்சாங்க, இது வந்து என் கணவருக்கு தெரியும். அவர் அதை சிபிஐ என்கொயரியில் சொல்லியிருக்காங்க. நிறைய மொட்டை கடுதாசி வந்திருக்கு, நிறைய பொய் வழக்குகள் வந்திருக்கு, நிறைய மொட்டை கடுதாசி வந்திருக்கு. ஸ்டேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. குமார் கௌதம் திருச்சி நியூமன் ஒரு மூணு பேர், அவங்க மூணு பேர் மினிஸ்டரோட கையாளுங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடிதங்கள் வரும், இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அது ஒரு பார்த்திங்கன்னா ஸ்டேஷனாக அலைய விடுற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாமே அவங்க வந்து ஒரு மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கார் கண்ணாடியை உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நேரடியாக தாக்குற மாதிரி இருந்தது. அவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்க இந்த December 2010 அப்புறம் அவங்க நிறைய முறை விசாரணைக்கு போயிருக்காங்க, டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு விசாரிச்சாங்க, முறையாக விசாரிச்சாங்க. இன்னும் சில பேர் அவங்க விசாரிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஷாகித் பல்வான்றவங்க, ஷாகித் பல்வான்ற அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் மேன், மும்பை சேர்ந்த ஒரு தொழில். எனக்கு தெரியாது. இல்லை அது அதுக்காக இல்லை, இல்லை அதெல்லாம் இல்லை. நான் அவங்க கொடுத்த ஒரு சாட்சியம் வந்து இல்லை இல்லை, நான் வந்து என்னோட கணவர் இறந்தாங்க இல்லையா, அதில் வந்து அவர் சொன்ன ஒரு சாட்சியம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். தெரியல, அவர் மினிஸ்டர் அதிகாரில் இருந்தாங்க, அதை சம்மந்தமாக யாரும் வந்து எங்களை பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 2006 இருந்து. குறிப்பிட்டு ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்ல வரல, அவர் சொன்ன சாட்சியம் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, டூ ஜி வழக்கை பற்றி நான் சொல்லலை. அந்த சாட்சியம் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் என் கணவருக்கு தற்கொலைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதை பற்றி விசாரிக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம் பாதுகாப்பா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் அவரை போய் பார்த்து. அவரும் ரொம்ப கருணையா பேசி பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட தற்கொலைக்கு அது ஒரு அழுத்தமா காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து இவர் ஒரு விட்னஸா இருந்தார் இல்லையா, அதுதான் காரணமாக இருந்திருக்கும். அவர் அவர் அந்த கிரீன் ஹவுஸ் கம்பெனியோட அவங்க மினிஸ்டரோட ரிலேஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தாங்க இல்லையா, கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ்.
அதில் மினிஸ்டரோட ரிலேஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருந்ததுனால அந்த கம்பெனியும் அப்போ லிங்க் ஆகியிருந்தது. பட் கம்பெனிக்கும் 2G எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வந்துருச்சு. ஏன்னா இதில் இல்லை, கம்பெனிக்கும் 2G எந்த லிங்க் இல்லை. அவரோட உறவினர்கள் அதுல இருக்காங்க. புரியல என்ன சார்? அவங்க அவரோட நண்பரா இருந்தாங்க, அதனால சில இப்போ சாஹித் பல்வாவை மீட் பண்ணது இவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, இவரோட ஃப்ரெண்டுன்றதுனால அந்த மாதிரி. இவரு கொடுத்த ஒரு வாக்கு மூலம் இவருக்கு அகேன்ஸ்டா இருந்தது. சாஹித் பல்வாவும் ஸ்டாலினும் மீட் பண்ணாங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருந்தாரு. இப்போ வந்து ருட்டீனாக வந்து இப்போ வந்து மேலும் மேலும் பொய் வழக்க போகிறதோ இல்லை மேலும் மேலும் அரெஸ்ட் பண்ணுறதோ அதை தான் அவன் சொல்ல வரானா கண்டி. வழக்கில் சிக்க வைக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான இன்வால்மெண்ட் இருந்துச்சு, அந்த விஷயம் எதனால அந்த சிக்கல் வந்தது புரியல. என்ன கேட்குறீங்க? ராஜாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷாதிக் பாஷா நடத்தின கம்பெனியில் அவங்க இருக்காங்க. ஸோ ராஜா கேள்வி கேள்வி ரொம்ப சிம்பிள். ராஜாவுக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க, நல்ல இவர் மித்த நண்பர்கள்லாம் இந்த வழக்கு விசாரணைக்கு போயிட்டு வந்தவங்க யாரும் சூசைட் பண்ணிக்கல. அவங்களுடைய மரணம் வந்து மர்மமாகவும் இல்லை. அதுதான் நான் சொன்னேன். இவர் இல்லை ஏதாவது பயன் இல்லாமல் இவரை வந்து துன்புறுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி சந்தேகம் தான் கேட்குறாங்க. தற்கொலைக்கு இவர் போகிறதுக்கான மனம் தான் இருக்கும் பிரச்சனை, வேறு ஒன்றுமே இருக்காது. இவர் மேலே அதை திருப்பி கேட்டிருப்பாங்க, இல்லை இவர் ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதுதான் இல்லை இல்லை ஒரே காரணம் தான் இவரோட சூசைட்க்கு காரணம். நாங்க நல்லா சந்தோஷமா இருந்திருப்போம். என்னோட ரெண்டு சின்ன குழந்தைங்க அவங்க அப்பாவோட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு வயசுலயும் மூணு வயசுலயும் அவங்க அவங்க அப்பா இல்லாம தான் இப்ப 8 வருஷமா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த வேதனை இந்த வலி எல்லாம் எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கும் மினிஸ்டரோட அவர் சேரலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அவர் உயிரோட இருந்திருப்பாரு, நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கா, இவ்வளவு பாதிப்புகள், இவ்வளவு ஒரு த்ரெட் இதெல்லாம் வந்திருக்காது. இப்ப கிட்டத்தட்ட சூசைட் பண்ணி நாங்களும் சூசைட் பண்ணிட்டு போற அளவுக்கு இவ்வளவு பிரச்சனையோட நாங்க இருந்திருக்கணும்ன்றது இல்லை இல்லையா. ரெண்டு குழந்தைங்களும் அப்பா என்னன்னு கேக்குறாங்க, இதுக்கு யார் பெனிஃபிட், அப்பா எங்க அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு குழந்தைங்க.
பிஜேபியே ஒரே மேடம் முக ஸ்டாலின் அவரோட மேற்பார்வையில தான் இந்த மிரட்டல் வந்தா இல்ல அவரும் அவர் சொல்லிதான் இவங்க மிரட்டுறாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி தான் விசாரிக்க, அதை விசாரிக்க சொல்லி, அதைதான் விசாரிக்க சொல்லி வார்த்தைகள் ஒரு பதில்கள் தான் நாங்க எதிர்பார்க்கறோம். முக ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சுதான் மிரட்டுறாங்களா அப்படின்றதான் எங்களோட கேள்வியா? அவருக்கு அவரை தெரிஞ்சு பண்றாங்களான்னு தெரியல, எனக்கும் சந்தேகமா இருக்கு.